அன்பார்ந்த நண்பர்களே, நம்ம வாழ்வியலுக்கு உதவக்கூடிய சில விஷயங்களை நிறையா பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு பார்க்கறதுல மூளையின் ரகசியம், தலைப்பே மூளையின் ரகசியம். எவனையும் பார்த்தாலே மூளை இருக்காடு அவனுக்கும்பாங்க, அதுக்கு பேர் அறிவு இருக்கான்னு அர்த்தம். மூளை வந்து ஒரு மூணு பகுதியாக இருக்குங்க, பெருமூளை, சிறுமூளை, முகுளம் அப்படின்னு மூணு பகுதியாக இருக்கு. அந்த காலத்துலலாம் வாத்தியார் சில நேரம் அடிக்கும்போது டக்குன்னு புடதில் அடிச்சிருவார், புழுதில் அடித்த உடனே மூளை கலைஞ்சிடும், தப்பாக அடி விழுந்துச்சுன்னா அந்த பிள்ளை பிறகு காப்பாற்றுறது கஷ்டப்படும். அதுக்காகவே போய் சொல்லுவாங்க, புழுதில் அடிக்காதீங்க, காலில் அடிங்க, கையில் அடிங்க, புழுதில் அடிக்காதீங்கம்பாங்க. மூளை தாங்க உடலினுடைய மிகப்பெரிய கவனிக்கப்பட வேண்டிய அதிசயத்தக்க ஒரு உறுப்புங்க, அவ்வளவும் அங்கே தான் கமாண்ட். ஆக்சுவலாக நீங்கள் கண் பார்க்குதுன்னு நினைக்கிங்க, உண்மை அல்ல. வாய் சுவைக்குதுங்கிறீங்க, உண்மை அல்ல. மூக்கு சுவாசம் பண்ணுறீங்க, உண்மை அல்ல. அத்தனையும் மூளை தான் செய்து. இப்போ உதாரணத்துக்கு கண் இருக்குது, ஒரு பொருளை பார்க்கு, கண் தெரிகிறதே இவ்வளோ தான் நமக்கு தெரியும். அதுக்குள்ளே என்னெல்லாம் நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. கண்ணில் படம் விழுந்து பார்க்கப்பட்டு ரெட்டினவதிக்கு போய் அங்கேருந்து நரம்புகளெல்லாம் இந்த பின் சைடில் இருக்குது, இந்த இடத்துல அங்கே வந்து பார்வை நரம்புகள்னு இருக்குது. ஒவ்வொரு உடம்பினுடைய பகுதிக்கு பூரா அங்கே நரம்புகள் இருக்குது. அந்த பார்வை நரம்பு பகுதியிலிருந்து இந்த ரெட்டினாபதி கண்ணுக்கு தொடர்பு இருக்குது, அதுக்கு பேர் நரம்புன்னு பேர். அதுதான் நரம்பு வழியாக போய் காட்சிகளை மூளை பார்த்து, இது வந்து இது, இது தண்ணீர், இது வடை, இது வெண்பொங்கல், இது சுடுதண்ணி, இது ஹோட்டல் இப்படின்னு சொல்லுது. இது இவர் அவர் பார்க்கும் பொருள் எல்லாம் சொல்வதற்கு காரணம் மூளை படிக்குது, மூளை பார்க்குது, பார்த்து அந்த நரம்பு மூலமாக கம்யூனிகேஷன் கொடுத்து தான் உங்களுக்கு தெரியுது. கண் நல்லாயிருக்கும், ரெட்டினாவது நல்லாயிருக்கும், லென்ஸு நல்லாயிருக்கும், ஐரிஸ்ன்னு சொல்லக்கூடிய பகுதி நல்லாயிருக்கும், கண் எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த நெட்டு இருக்குது பார்த்திங்களா, நரம்பு, இதில் அடி விழுந்துருச்சின்னு வைங்களேன், ஏதோ ஒரு விபத்து எங்கேயோ ஒரு இடத்துல அடி விழுந்துருச்சு, நரம்பு கட்டாயிருச்சுன்னா முடிஞ்சு, சோல் முடிஞ்சு, அவயங்கள் பூரா நல்லா இருக்குது, தொடர்பு மூளைக்கு இல்லை, பார்வை கிடையாது. ஏங்க லென்ஸு நல்லா இருக்கே, விழித்தெருன்னு சொல்லக்கூடிய ரெட்டினா நல்லா இருக்கே, இருக்கட்டும், கார்னியா நல்லா இருக்கே, இருக்கட்டும், கனெக்ஷன் இல்லையே மூளைக்கு. இப்போ இவங்களும் ஒரு டியூப்லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க, அந்த வயர் மெயின் சுவிட்சோட கனெக்ட் பண்ணியிருக்கு, மெயின் சுவிட்சுக்கு போகிற வயர் கட்டாயிடுச்சு, டியூப்லைட் எப்படி எரியும், டியூப்லைட் பார்க்க நல்லா தான் இருக்கும். அப்போ மெயின் சுவிட்சை தூக்கி விட்டால் சப்ளை வரணுங்கள கரண்ட்டு. ஸோ இப்படி ஒவ்வொரு அவயங்களுக்கும் முதுகுத்தண்டு மூலமாக நரம்பியல் கனெக்ஷன் பிரெயின் உண்டு. ஒரு அதிசயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா உடம்புக்கும் ரெஸ்ட்டு தேவைப்படும். இப்போ கண் ரொம்ப முழிச்சிக்கிட்டே இருக்கீங்க, உறங்கணும், கை வேலை பார்த்துக்கிட்டே இருக்குது, கைக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும், ரொம்ப தூரம் நடந்துட்டீங்க, காலுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும், உழைச்சிட்டீங்க ரொம்ப, படுத்து தூங்கணும். அப்போ எதெல்லாம் உபயோகிக்கப்பட்டதோ அவைகளுக்கு ஓய்வு தேவைப்படுது. ஆனால் மூளை ஒன்று மட்டும் ஓய்வு கொடுக்காமல் நீங்கள் செய்து கொண்டே இருந்தால் அதுவே அதற்கு நன்மை, அதிசயமான உறுப்புங்க. மூளையை எப்பயும் பயன்படுத்தி கொண்டே இருக்கணும். ஒவ்வொருவரும் இறக்கும்போது கிட்டத்தட்ட 97% அன்யூஸ்டாகவே இறந்து விடுகிறார்களாம். ஐசக் நியூட்டனுக்கு கூட 3.5% தான் மூளை வேலை பார்த்துன்னு சில செய்திகள் வருது. யாரும் மூளையை முழுக்க உபயோகப்படுத்தி இறக்குவதில்லை, பயன்படுத்தாத பகுதியோடு தான் நம்ம போய் சேர்றோம். அவ்வளவு நெட்வொர்க்கோடு இருக்குது மூளை. இந்த மூளைக்கு ரெஸ்டே நீங்கள் படித்தல், வித்தியாசமாக செயல்படுதல், அதை வேலை வாங்குதல், அதாங்க அதுக்கு ரெஸ்டே. சின்ன சின்ன விஷயங்களில் செய்யலாங்க, ரொட்டீனாக செய்துக்கிட்டு இருக்கிற விஷயத்தை மாற்றம், இந்த மாற்றம் புதுமை எல்லாம் மூளைக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ரைட் ஹேண்டில் எழுதிட்டே இருக்கீங்க, லெஃப்ட் ஹேண்டில் எழுதுறது கிடையாது, பழக்கம் கிடையாது. நீங்கள் ஒரு 10 மணி நேரம் எழுதுங்களேன், கண்டினியூஸாக 10 மணி நேரம் அப்படியே லெஃப்டில் எழுதிட்டே இருங்க,
மூளையில் ஒரு நெட்ஒர்க் கிரியேட் ஆகும். பிறகு 11வது மணி நேரத்தில் நீங்கள் அழகாக லெஃப்டில் எழுதலாம், இந்த பதிவு உண்டாயிரும். அதுக்கு நெட் கனெக்ஷன் பேர், அதுக்கு ஒரு புது வார்த்தை உண்டு. உடனே நெட்டு பின்னிடும் அது மூளையில். எதையாவது இப்போ ஒன்றும் இல்லைங்க, இந்த கையில் நமக்கு அடி விழுந்துருச்சு, ஏதோ ஒன்று ஆகி இந்த கையை உபயோகப்படுத்த முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டார். நம்ம சாப்பிடணும், எல்லா வேலையும் செய்யணும். இது வரைக்கும் இந்த கையை பயன்படுத்தியது கிடையாது. எழுது கையை ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள், இந்த உடம்பு இதை அடிக்கடி பயன்படுத்தி பயன்படுத்தி இதுக்கு உபயோகத்தை மூளை கொடுத்துரும். அதுக்கு தெரியும் இந்த வலது கை இயங்க முடியாமல் போயிடுச்சு, இடது கை தான் இயங்குது, அதுக்கு பண்ண நெட்ஒர்க் உடனே உண்டாயிரும். ரொம்ப அதிசயமான ஒன்றுங்க. இப்போ நீங்கள் ஒரு ஊருக்கு போகிறீங்க, இந்த ஊர் ஏங்கிற ஊர்லேருந்து பிங்கிற ஊருக்கு போகிறீங்க, வழக்கமாக அதில் தான் போயிட்டு வருவீங்க. ஒரு நாள் பஸ்ஸு சொல்கிறான், இது சிங்கிற ஊருக்கு போய் அப்படி சுற்றி போகுங்கிறான். டைரெக்டாக ஏ டு பி போகாது, சிங்கிற ஒரு ஊருக்குள்ளே போய் சுற்றி போகுங்கிறான். அதில் ஏறிடுங்க, நீங்கள் வெட்டியாக நின்றுக்கிட்டு இருக்காதிங்க, அதில் ஏறிடுங்க. இப்போ நீங்கள் ஏறிட்டீங்கன்னா அந்த ஊரை பார்க்க ஆரம்பிச்சிருங்க. அவைகள் எல்லாமே புதுமையானது, நீங்கள் இதுவரைக்கும் அந்த ஏரியாவை பார்த்ததில்லை. அதெல்லாம் மைண்டுக்குள்ளே பதிய ஆரம்பிச்சிடும், மூளை சுறுசுறுப்பு அடைஞ்சிடும். வித்தியாசமாக செய்கின்ற பொழுது மூளை சுறுசுறுப்பு அடையும். அப்படி வித்தியாசமாக செய்யணும். சாப்பிட்டுட்டே இருக்கீங்க, நல்லா சாப்பிட்றீங்க, மூளை எல்லாம் கேட்டு இது பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த சாப்பாடு எப்படி போய் உணவுக்கு போகுதுன்னா மூளைக்கு தெரியும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், அந்த காலத்தில் சாப்பாடை நல்லா பிணைஞ்சு சாப்பிடும்பாங்க, அந்த காலத்தில் பிணைவாங்க. இப்போ அநியாயம், ஹோட்டலுக்கு போனால் இட்லி சாப்பிட்றதுக்கு 2 ஸ்பூன் கொடுக்காங்க. என்ன கலாச்சாரங்க, 2 இட்லி வச்சு சாம்பார் ஊற்றுனா அதுக்கு 2 ஸ்பூன் கொடுக்கா. இவங்க வீட்டில் ஸ்பூன்லேயே சாப்பிட்டவங்க, தனும் பிள்ளைங்க ஸ்பூனில் சாப்பிட்ருக்கு, இவங்களும் வீட்டிலேயே ஸ்பூனில் சாப்பிட்டோம். அதனால் போன உடனே ஸ்பூன் கொடுக்க, இவங்க ஸ்பூனையே சாப்பிட்றேன். என்ன ஸ்பூனில் தான் சாப்பிடணுமா அப்படியே, அது ஹெல்த்தா? அந்த காலத்தில் சோறு வைப்பாங்கங்க, சாம்பார் ஊற்றுவாங்க, கையில் பிணைவாங்க. பிணைஞ்சாங்கன்னா இந்த உள்ளங்கை பூரா பட்டிருக்குங்க, உள்ளங்கை ஃபுல்லாக பிணையப்பட்டிருக்கும். இந்த பிணையும் போதுங்க, இந்த கை விரல்கள் மூலம் மூளைக்கு செய்து போகும். இந்த உணவு என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குது, அது இட்லியா பூரியா தோசையா சாப்பாடா, அந்த ஸ்ட்ரக்சர் வந்து விரல்கள் மூலமாக இங்கே போயிடும் மூளைக்கு. உடனே அது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும், வரக்கூடிய பொருள் இத்தன்மையாக இருக்கிறது, எனவே சுரக்க வேண்டிய ஹார்மோன் சீரண நீர்கள்லாம் ரெடியாகி சுரங்கள். இன்ஸ்ட்ரக்ஷன் அங்கேருந்து வரும். அதுக்கு தான் பிணைய சொன்னாங்க, நீங்கள் பிணைகின்ற பொழுது விரல் மூளையோடு பேசும். இப்போ ஒன்றும் இல்லை, இந்த டேபிள் இருக்குது, இப்படி கை விரல் இப்படி தடவிட்டு இந்த டேபிள் மிருதுவாக இருக்குங்கிறேன். இதே இது தரையில் போய் தடவிட்டு இது சொர சொரன்னு இருக்குங்கிறேன். இந்த விரல் தான் தடவுச்சு, இது சொரசுரப்பு என்றும் இது மிருதுவாகையும் என்றும் எப்படி தெரியும் உங்களுக்கு? இந்த கம்யூனிகேஷன் அப்படியே நரம்பு மூலமாக மூளைக்கு போய் மூளை சொல்லுது. தரையை தேய்க்கின்ற பொழுது அது சொரசுரப்பு என்றும், இந்த டேபிளை தேய்க்கின்ற பொழுது வலுவழுப்பு என்றும் சொல்லுது. அப்போ விரல் பேசுகிறதா? இதுக்கு தாங்க பிணைய சொன்னாங்க. பிணைஞ்சு இந்த கையில் அந்த இதை, இப்போ கையை சில பேர் சாப்பிட்றான், இந்த பாருங்கள் இப்படி தான் இருக்கும், இந்த இந்த விரல் மட்டும் தாங்க பிணைஞ்சு இதாக இருக்கும், அப்படி பிச்சு பிச்சு அப்படியே அப்படியே சாப்பிட்றோம். சுத்தமாக ஒன்றுமே கிடையாது, உருட்டுற சோழியே கிடையாது. அந்த காலத்தில் அது பிணைஞ்சு அது உருட்டி கவலம்னு பேர் வச்சான். இத்தனை கவலம் சாப்பிடணும்னா, அவளை சாப்பிட்டா தான் உடம்பு உடம்பும்மா, அதை உருட்டி கவலமாக்கி சாப்பிடுவாங்க. எனவே பிறனுக்கு நீங்கள் புதுமையாக எப்பொழுதும் செயல்பட்டு கொண்டே இருந்தால் மூளை நல்ல வேலை செய்யும். மூளையை நீங்கள் காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் உங்கள் செயல்பாடு வினோதமாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்க, கரெக்டாக ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு முன்னால் இறங்கிடுங்க, ஸ்டாப்பில் நடங்க, இதுதான் வாக்கி. எங்கேயோ போய் நடக்கணும்னு தேவையில்லை, வாக்கிங்கில் போங்க. அது மாதிரி லிஃப்ட் இருந்தால் லிஃப்ட்டை யூஸ் பண்ணாதீங்க, நடந்து ஏறுங்க, படி இல்லை. ஒரு 1 மணி நேரத்துக்கு எழுந்திரிச்சு போய் பக்கத்து சீட்டில் என்ன செய்றீங்க ஏது செய்றீங்கன்னு விசாரிங்க,
எந்திங்க உட்கார்ந்துக்கிட்டே மொனாட்டனஸாக வேலை பார்க்காது, கொஞ்சம் நடங்க. வரும்போது அதே மாதிரி ஒரு அரை கிலோமீட்டர் நடந்து வந்து வண்டி எடுத்துகிட்டு, வண்டியாக இருந்தால் அங்கே லேண்ட் பண்ணுங்க, பஸ்ஸில் வந்தால் இறங்கிடுங்க. ஸோ உங்கள் தூரத்தை இப்படியெல்லாம் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வாக்கிங் கிடச்சிடும். வாக்கிங் போகும்போது பிரெயின் வேலை செய்யும், எதையும் புதுமையாக இருந்தால் அது கேட்கும். உங்களுக்கு புஸ்தகம் படிக்கணும்னு ஆசை இருக்கா, படிங்க. படம் வரையிற மாதிரி ஆசை இருக்கா, படம் வரைங்க. எதையாவது வித்தியாசமானது, இந்த வித்தியாசங்களை கண்டுபிடிங்கள்மே புஸ்தகத்தில் தினமலர் இந்த இதில் பார்த்தீங்கன்னா 8 வித்தியாசங்கள் இருக்கிறது, கண்டுபிடிங்கள்மே. நீங்கள் அது முயற்சி பண்ணிங்கன்னா நல்லா தெரிஞ்சால் ஒரு 6 கண்டுபிடிச்சிருவீங்க. 8 முழுக்க கண்டுபிடிப்பது கஷ்டம். அந்த 8 நீங்கள் தேடுகின்ற பொழுது மூளை வேலை செய்யும். அது பார்க்க சின்ன எக்ஸசைஸ் தான், ஏதோ விளையாட்டுக்கு போட்டிருக்கான்னு இல்லை, மூளை பயிற்சி தான் அது. நீங்கள் உட்காந்துக்கிட்டு அந்த கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு அந்த 2 படத்துக்கும் என்ன வித்தியாசம்னு பாருங்கள். ஒரு 4 கண்டுபிடிச்சிடுங்க, அப்புறம் 5 தேடணும், 6 அதை விட தேடணும், 7 தேடவே முடியாது, 8 தேட வராது. இதெல்லாம் பிரெயினுக்கு பயிற்சிங்க. சில மூளையை பயிற்சி பண்ணுங்கள். மூளைக்குன்னு சில உணவுகள் இருக்குது, அதெல்லாம் நல்லா உணவுகள் சேருங்க. கட்டுக்கோப்புடன் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். எனது நம்பர் 999-4577-500. சோதிடம் மருத்துவம் எனது தொழில், ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன. மறக்காமல் ஆனந்த வாழ்வு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.